Hello friends, welcome back to Abitha's Kitchen. Now we will talk about recipe arancini balls with arrabbiata sauce. Nalla cheesy ana inda balls eppadi seiyaradun paakalam. Vaanga video ku pogalam. First namba arrabbiata sauce ready pannikalam. Idhukku 2 teaspoon alavu enna podiya narukna poondu or 6 pall alavu seithukuren. Idhukuda 1 teaspoon alavu chilli flakes. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு பேசில் லீஃப் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இதோட வேக வச்ச தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதால நல்லா கலர் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மிக்சர் ஹர்ப்ஸ் சேர்த்து இந்த தக்காளியில் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சு அரைச்ச தக்காளி ஒரு 1/2 கப் அளவு சேர்த்து இது கூட இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்ப இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போனாலே போதும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வெந்துருச்சு, அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசியாக 2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்ப இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான அரபியட்டா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம அரஞ்சினி பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் வெண்ணெய், இதில் ஒரு 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் நான் 2 கப் அளவு காலிஃப்ளவர் ரொம்பவும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும், அப்போ தான் இந்த அரஞ்சினி பால்ஸ் செய்யும்போது நல்லா வரும். இதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், மிக்சட் ஹர்ப்ஸ் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்ததும் மரவள்ளிக்கிழங்கு நான் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்து இதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த காலிஃப்ளவரோட இந்த கிழங்கு நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்தாலே போதும். இப்போ கொஞ்சமாக பேசி லீவ்ஸ் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து கிழங்கு வெந்தது தான், அதனால் இது ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்தாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சீஸ் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த சூட்டோடவே இந்த சீஸ் சேர்த்தோன்னா இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். பொதுவாக அரஞ்சினி பால்ஸ் அப்படிங்கிறது ரைஸோட சீஸ் சேர்த்து செய்வாங்க, அதுக்கு பதில் தான் நம்ம காலிஃப்ளவரும் கிழங்கும் சேர்க்குறோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம வேண்டிய சைஸில் உருண்டை பிடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் கோட்டிங்காக நான் முட்டை எடுத்திருக்கேன், இல்லை நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பி லேயருக்காக நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து முட்டையில் இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு முறை பண்ணுறதோட 2 முறை வந்து அந்த முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணும்போது இன்னுமே நமக்கு அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் 2 முறை கோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிதமான சூட்டில் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம 2 முறை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதால் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளவுதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான சீஸி அரஞ்சினி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட அரபியட்டா சாஸோட சர்வ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.